இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ பாக்கியலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் இது வரைக்கும் வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும் பொழுது எல்லாமே வந்து நமக்கு எதிர் கருத்துக்கள்லாம் இருந்திருக்கு. இதில் வந்து இப்போ கோபி இவங்களை நடத்துகிற பாக்கியாவை நடத்துகிற விதத்துலேயே வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பேர்லாம் வந்து பாக்கியாவே வந்து தேவாங்கிற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க, அவங்க ரொம்ப மட்டியாக தான் இருக்காங்கிறது மாதிரி நமக்கே வந்து சில சமயம் தோன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. சில சமயம் சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது என்ன இருந்தாலும் ஈஸ்வரன் வந்து வயசுக்கு பெரியவங்க, அவங்க கோவப்பட்டால் இவங்க கொத்து தான் போகணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பழனிசாமி விவகாரம் வந்தபோது ஆகட்டும், இல்லை வந்து ஜெனி அண்ட் செடியனோட கல்யாணம் நடக்கும்போது ஒரு மாற்று மத கல்யாணம் அப்படிங்கும் பொழுது, இல்லை வந்து அமிர்தாவுக்கு வந்து ஏற்கனவே குழந்தை இருக்க ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கும் போது அப்படிங்கும் போது நிறைய எதிர் கருத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி தான் இப்பயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இனியா விஸ்காம் படிக்கலாமா, தனக்கு பிடிச்ச விஸ்காம் படிக்கலாமா, இல்லை பணம் அதிகமாக தரக்கூடிய ஒரு இந்த பந்தயத்தில் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் பாசிபிலிட்டி ஜாஸ்தி ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி நிறைய வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த படிப்பை படித்து முடிச்சா வாழ்க்கை செட்டில் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்லக்கூடிய பிபிஎம் படிக்கலாமா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட நம்மளுடைய கமெண்ட்ஸ் வந்து நம்ம ரம்யாக அவங்கள்ட்ட வந்து நம்ம சொல்லிட்டு இருந்த அதே விஷயம் தான். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் படிப்பில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அந்த படிப்பு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்க விஷயத்த வந்து சில பேருக்கு தெரியவே தெரியாது. 12வது வரைக்குமே வந்து பாவமாக வந்து ஸ்கூலில் என்ன சொல்லித்தராங்களோ அதை மட்டும் படிச்சுட்டு இருப்பாங்க. கொஞ்சம் பேருக்கு தான் இப்போ 100ல வந்து ஒரு 5லேருந்து 10 பேருக்கு தான் வந்து எனக்கு இதை தான் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும், ஏன்னா எனக்கு இதான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி தோணும் அப்படின்ட்டு. அது நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்கன்னா நான் பழகிய வரைக்குமே சென்னையிலேயோ கோயம்புத்தூர்லேயோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் வந்து சிட்டிஸில் இருக்கவங்களுக்கு எக்ஸ்போஷர் ஜாஸ்தி, சின்னதுலேருந்தே வந்து அவங்களுக்கு வந்து வளர 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 சுற்றி முற்றி ஆட்கள் எல்லாத்தையும் பார்த்து அங்கே இருக்க அந்த சிட்டி மைண்ட் செட்டில் எனக்கு இது வந்து பெட்டராக இருக்கும்ங்கிறத கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு திறமை இருக்கும். ஆனால் அது பல சமயங்களில் வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை என்னன்னா இனியாக்கு அந்த திறமை இருக்காங்கிற கேள்வி மட்டும்தான். ஏன்னா இனியா இப்போவே வந்து அம்மாட்ட கோச்சிக்கிட்டு வந்து இனி ராதியா பக்கத்தை சிரிச்சுக்கிட்டு இந்த பக்கம் வந்து கோபிகிட்ட வந்து என்ன இருந்தாலும் டேடி தானே அப்படின்னு கேட்கும்போது நம்ம கொஞ்சம் எரிச்சல் தரக்கூடிய ஒரு பெண் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பாசி ஹிஸ்ட்ரியில் எல்லா விஷயத்தையும் எடுத்து பார்த்தா இந்த பொண்ணை பார்த்தா கொஞ்சம் சரின்னு நமக்கு தோணலையே, இந்த பொண்ணு எடுக்கிற முடிவு சரியாக இருக்குமான்னு தோணலையேன்னு ஒரு பக்கம் தோணும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கதையில் வந்து இந்த கோபி நடந்துகிட்டது, கோபி வந்து இப்போ மொத்தமாக பாக்கியாவை வெறுத்து ராதியா கூட போனது காரணம் ஒரு கட்டாய கல்யாணம் தான். ராமமூர்த்தி வந்து அதெல்லாம் அதில் நீ இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு 12வது முடிச்ச பிள்ளையை போய் சம்மந்தமே இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சு விட்டார். அந்த பிள்ளையை படிக்க வச்சுருந்துருக்கலாம், என் ஃப்ரெண்டு பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு பண்ணி வச்சார். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 7ல வந்து கட்டாயப்படுத்தி கோபி வந்து இன்ஜினியரிங் படி சேர்த்து விட்டு அவர் பாதியில் இன்ஜினியரிங் ட்ராப் அவுட் ஆகி வெளில வந்துட்டார். ஸோ இதில் நடந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு தெரியும். அப்படி இந்த குடும்பத்தில் நடந்த விஷயங்கள்லாம் இருக்கும்பொழுது இனியாவுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த குடும்பத்தை சப்போர்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து விஸ்காம்லாம் இப்போ வந்து வெறுமனே வந்து படம் எடுக்க போகிறது மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இப்போலாம் வந்து ஆட்ஸுக்கு எவ்வளோ காசு வர ஆரம்பிக்குது, ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சினிமாலேயோ சீரியல்லையோ இல்லை வந்து இப்போ இன்ஃப்ளூயன்சஸ்லாம் பண்ணிட்டாங்க இன்ஸ்டாலேயோ யூடியூப்லேன்னு வந்து நீங்கள் என் சோஷியல் மீடியாவில் எடுத்து ஏகப்பட்ட இடங்களில் டிஸ்காம் ரிலேட்டடான சம்பாத்திய வரக்கூடிய விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் வந்து கரெக்டாக நமக்கு பிடிச்சி இறங்கி பண்ணோம்னா நல்லா பண்ணவே முடியும். ஆனால் பிடிச்சி இறங்கி பண்ணுறதுக்கான ஒரு சப்போர்ட்டை வீட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆல்ரெடி எழில் வேற அந்த ஒரு ரிலேட்டடான ஃபீல்டில் இருக்கும்போது அவரும் ஹெல்ப் பண்ணலாம் எல்லாமே இருக்கும். ஆனால் இல்லை இதை விட நோன் பண்ணலாம், கோபி உட்காந்து உனக்கு ஏன் டிஸ்காம் எடுக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு எனக்கு ஏன் இது தோணுதுங்கிறத சொல்லி ரெண்டு பேரும் பேசி இப்போ ஆல்ரெடி மற்றவங்கெல்லாம் ஃபேமிலியில் உட்காந்து பேசினாங்கல்ல உனக்கு என்ன தோணுது அதை முடிவெடுமா நாங்கள் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி பேசினா பரவாயில்ல அதெல்லாம் இல்லை நான் சொல்கிறேன் நீ ஏடு அப்படின்னா நாளைக்கு இந்த பொண்ணுக்கு பாதியிலே பிடிக்காமல் போச்சுன்னா அவங்க அப்பா மேலே சேர்த்து வெறுப்பு வரும். அந்த மாதிரி எத்தனையோ பேர் எனக்கு தெரிஞ்சு கட்டாயப்படுத்தப்பட்டு வந்து ஒரு இடத்துல போய் தள்ளப்பட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க அப்பா அம்மா மேலேயே வெறுப்போடு இருக்க எத்தனையோ பேர் நமக்கு தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு உட்காந்து பேசுகிற விஷயமா இல்லாமல் இவர் திணிக்கும் பொழுது ஒரு கட்டத்தை இனியாக கடுப்பாக எனக்கு என்ன தெரியும் என்ன வேணும் எனக்கு தெரியும் எங்கள் அம்மா என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க அம்மா பண்றாங்க நீங்க ஒன்னு ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் நீங்க ஒன்னு காலேஜ் ஃபீஸ் எல்லாம் பே பண்ண வேணாம் நான் படிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இல்ல உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. தேங்க்ஸ்.